எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி தீபாவளி. இது வந்து தீபாவளி ஸ்பெஷல், குக்கிங் ஸ்பெஷல் எபிசோட் ஆஃப் ப்ரிட்டி ஹெல்த்தி வித் பிரீதா. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த வருஷம் எங்களுக்கு வந்து தீபாவளி கிடையாது. ஆனால் இந்த ப்ரிட்டி ஹெல்த்தி வித் பிரீதாங்கிற சீரீஸ் வந்து எங்கள் அப்பா ரொம்ப விரும்பி பார்ப்பாரு, ரொம்ப பெருமையாக இருக்கும் அவருக்கு. அதனால இதில் ஒரு பிரேக் வருது வந்து அவர் விரும்பியிருக்க மாட்டார். அதனால தான் இந்த தீபாவளி ஸ்பெஷல் எபிசோட் ரொம்ப ஒரு ஸ்பெஷல் பர்சனோட நான் பண்ண போகிறேன். தீபாவளினாலே நம்ம மனசுக்கு வர விஷயங்கள் என்ன? புது துணி, பட்சணம், ஸ்வீட்டு, காரம், பட்டாசு, இதெல்லாம் தான் கரெக்டா. இந்த தீபாவளி டைம்ல நிறைய பேர் நிறைய இந்த ஸ்வீட்டு, காரம், எண்ணெய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் வெயிட்டும் போடுவாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு லைட்டா கொஞ்சம் வயரெல்லாம் கலக்கும். அதனாலதான் என்னவோ பழைய காலத்துல எல்லாம் நம்ம கொள்ளுப்பாட்டி பாட்டிமாரெல்லாம் வந்து இந்த தீபாவளி பட்சணங்களோட தீபாவளி லேகியமும் வீட்டுல பண்ணுவாங்க. அப்கோர்ஸ் இப்ப நம்ம என்ன பண்றோம், இங்க ஒரு பக்கத்து ஸ்வீட் கடையில போயிட்டு ஸ்வீட்டு காரம் எல்லாம் வாங்கும் போது அதோட அந்த லேகியத்தையும் நம்ம வாங்கிட்டு வருவோம். ஆனா நம்ம வீட்டுல பண்ற அந்த லேகியம், அதாவது தீபாவளி மருந்துன்னு சொல்லுவாங்க, அது வந்து வேற லெவலுங்க. அது வந்து சுவை, மனம், அதோட குவாலிட்டி அதெல்லாம் வேற. எங்க வீட்டுல வந்து பரம்பரை பரம்பரையா என்னோட கொள்ளுப்பாட்டி காலத்துல இருந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அவங்க வந்து இந்த தீபாவளி லேகியம் வீட்லயே பண்ணுவாங்க. என் கொள்ளுப்பாட்டி, என்னோட அம்மம்மா, எங்க அம்மா இப்ப வந்து இந்த தீபாவளி லேகியம் பண்றதுல ஸ்பெஷலிஸ்ட். எப்பவுமே வருஷா வருஷம் எனக்கு வந்து அவங்க வீட்டுல இருந்து ஒரு பெரிய ஜாடியில தீபாவளி லேகியம் வந்துடும். அது வந்து நான் மட்டும் இல்ல, ராகுவும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரு. தீபாவளி டைம்ல மட்டும் இல்ல, வச்சு பொங்கல் வரைக்கும் வச்சு சாப்பிடுவாரு, எல்லா மீலுக்கு அப்புறமும் சாப்பிடுவாரு. சோ உங்களுக்காக இன்னைக்கு ஸ்பெஷலா ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னா எங்க அம்மா. எங்க அம்மா உங்களுக்காக இன்னைக்கு இந்த தீபாவளி மருந்து ஸ்லாஷ் லேகியம் இது எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி கொடுக்க போறாங்க. கமான், வெல்கம் டு மை மதர்ஸ் கிச்சன். ஸோ இதுதான் எங்கள் அம்மா மிஸ்ஸஸ் உஷா சுப்பிரமணியம். இவங்க தான் வந்து அந்த குக்கிங் எக்ஸ்பர்ட். எனக்கு வந்து குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு காரணமே இவங்க தான். விதவிதமான சமையல்கள்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்து சாப்பிட்டு வளர்ந்துதான் வந்து எனக்கு நாக்கு ரொம்ப நீளமா ஆயிடுச்சு. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க கிட்ட இருந்து தான் நான் கத்துட்டு இருக்கேன். ஸோ மம்மி, வெல்கம் டு ப்ரிட்டி ஹெல்தி வித் பிரீதா. வா. சரி, ஓகே. ஸோ அந்த தீபாவளி லேகியத்துக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்றியா? இது என்ன வெச்சிருக்கீங்க? தி மெயின் இன்கிரிடியன்ட் இஸ் ஓமம். ஓமம், ஓகே. சோ கேரம் சீட்ஸ் அப்படினு சொல்லுவோம், அதுதானே? ஓகே. ஓமம், ட்ரை ஜிஞ்சர் பவுடர். ட்ரை ஜிஞ்சர் பவுடர், அதாவது தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? சுக்குப்பொடி. சுக்குப்பொடி. இது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கே. இது வாழைமிளகு. இட் ஹஸ் காட் எ டெயில். சோ வால். ஓ, நான் நினைச்சே இது வந்து மணத்தங்காளி மாதிரி இருக்குன்னு. மணத்தங்காளி இல்ல, வாழைமிளகு. இது வந்து which has got tremendous medicinal values. ஓகே. ஸோ இது வந்து வால் மிளகு, இதுல வந்து நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கொரியாண்டர் சீட்ஸ். கொரியாண்டர் சீட்ஸ், அதாவது கொத்தமல்லி வரை. ஓகே, இது எல்லா இடத்துலயுமே கிடைக்கும் எனக்கு தெரியும். திப்பிலி. திப்பிலி. திப்பிலி வந்து இங்கிலீஷ்ல என்னன்னு எனக்கு தெரியல, பட் இது வந்து இந்த டப்பா செட்டி கடை, நாட்டு மருந்து கடையில எல்லாம் கிடைக்கும் இல்லையா? கரெக்ட். ஓகே. நம்மளோட ஜீரகம், கியூமின் சீட்ஸ். கியூமின் சீட்ஸ், அதாவது ஜீரகம். பிளாக் பெப்பர். பிளாக் பெப்பர், அதாவது குருமிளகு. குருமிளகு. ஓகே. ஸோ இது 1, 2, 3, 4, 5, 6, 7 ஏழு ஐட்டம்ஸ் இருக்கீங்க. ஓகே. ஸோ வேறு விஷயங்கள் இதுக்கு என்னன்னா, தேன், அதாவது ஹனி, அப்புறம் நல்லெண்ணெய், செக்கு நல்லெண்ணெய், செக்கு நல்லெண்ணெய், கோல்டு பிரெஸ்ட் ஜிஞ்சலி ஆயில் சொல்லுவாங்க. அப்புறம் இது வந்து கீ, நெய், கீ. அப்புறம் இது பனங்கடு, கருப்பட்டி. பனங்கருப்பட்டி. You can use jaggery also. Okay. If you don't get this, வெல்லமும் போட்டு கலந்துக்கலாம். இல்லாட்டி இது வந்து பனல் கருப்பட்டி. பனல் கருப்பு, which is very ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது, டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. Okay. Okay. So இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த okay சட்டி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓமம். ஓமம். எவ்வளவு ஸ்பூன்ஸ் நீ யூஸ் பண்ணணும்? 2 ஸ்பூன்ஸ். Dry roast. கொஞ்சம்
லேசா கலர் சேஞ்ச் ஆகும் ஓகே லேசா ஃபியூம்ஸ் வரது அண்ட் ஸ்மெல்லும் வந்து கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் ஸ்மெல் will start வாசனை வர வாசனை வர ஓகே வறுத்த வாசனை வரும் ஓகே போக வந்தாச்சு பாரு ஓகே ஆ கொஞ்சம் பர்ன் ஆக ஆரம்பிச்சது லைட்டா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது சோ இப்போ இத என்ன பண்ணனும் இது வந்து ஆற வைக்கலாம் எல்லாத்தையும் ஓகே மிக்ஸி மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர்ல இத இப்படி ஆற விடலாம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணலாம் சோரி மாட்டமா ஓகே நெக்ஸ்ட் ஐட்டம் நெக்ஸ்ட் ஐட்டம் கோரியண்டர் எவ்வளவு 2 ஸ்பூன் நான் போடலாமா 2 ஸ்பூன் இந்த மாதிரி போட்டு நிறைய அதே மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஸ்மோக் வரும் அப்புறம் வந்து அந்த கலர் லேசா சேஞ்ச் ஆகும் நல்ல வாசனை வரும் இது சீக்கிரமா ஆகுமா இல்ல கொஞ்சம் லேட் ஆகுமா இது சீக்கிரமா சீக்கிரமா லேட்டாவும் மிளகுல ஜீரகம் வாய் மிளகும் மிளகு பெப்பர் கிரீன் பெப்பர் சோ இதுல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் process ல இது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் அப்படினு இருக்கா இல்ல ஏதாவது வேற கூட வந்து बिकॉज இது வந்து நிறைய டைம் எடுக்கும் ஆறிறதுக்கு ஓகே அதெல்லாம் சீக்கிரம் ஆறிடும் ஓ அந்த மாதிரி ஓகே சோ தேர் இஸ் a method to the madness ஸ்மோக் வந்தாச்சு கலர் லேசா சேஞ்ச் ஆயிடுச்சு சாப்பிட்டு ஓகே சோ இதையும் எடுத்து அடுத்து நம்ம பக்கத்துல இது பக்கத்துலயே நம்ம அடுத்து ஜீரகம் அடுத்து ஜீரகம் ஓகே இது எவ்வளவு ஸ்பூன் 2 ஸ்பூன் எல்லாமே 2 ஸ்பூன் தான் ஸ்பூன் ஒரு கொரியண்டர் சீட் ஒன்னு டப்புன ஓசிடி ஒன்னோட ஓசிடி வந்து விழுந்துட்டீங்க நம்ம ரூல் ஃபாலோ பண்றோம்னா கரெக்ட்டா ஃபாலோ பண்ணோம்ல ஓகே ஜீரகமும் சீக்கிரமா ஆயிடுச்சு இப்பவே கலர் மாற ஆரம்பிச்சாச்சு ஆசம் கை மணம் எல்லாம் கை மணங்க அது என்னமோ தெரியல இந்த வீட்டுல வந்து என் பொள்ளு பாட்டி வந்து ரசம் வச்சானா என்ன என்ன சொல்லுவா நம்ம அந்தமே கை வாசம் ஒண்ணும் இருக்க மாட்டேன் ஜஸ்ட் ஒரு கொத்தமல்லி போடுவோம் புளிய கரைச்சு விடுவோம் அவ்வளவுதான் இருக்கும் மோ தக்காளி ஒண்ணே இருக்காது தக்காளி இருக்காது எல்லாம் ஒண்ணும் இருக்காது சும்மா இடிச்சு போடுவோம் மிளகு ஜீரகத்தை வீடே வாசனையில தூக்கும் ஓகே நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சாச்சு சோ அதுக்கு தான் சோ அடுத்து வந்து திப்பிலி திப்பிலி அது 2 ஸ்பூன் வேண்டாம் சும்மா ஒரு 5-6 பீஸ் 5-6 பீஸ் சோ இதுதான் திப்பிலி நல்ல இந்த மாதிரி குட்டி குட்டி கூஸ்பெரி வந்து ட்ரை பண்ணி வச்ச அந்த மாதிரி இருக்கு ஓகே சோ 1 நீ போட்டுடு இந்த திப்பிலி வந்து என்ன உடம்புக்கு வந்து எந்த விதத்துல இருக்கு நீங்க நிறைய எல்லாம் சாப்பிட்டு இல்லையா பட்சணம் எல்லாம் சாப்பிடுற இல்லையா யூ வில் இஃப் யூ டேக் திப்பிலி வெயிட் போட மாட்டான் ஓ ஓகே சோ இது வந்து ஒரு செமையான டிப் எவ்வளவு ஸ்வீட் எவ்வளவு ஆயில் ஸ்டஃப் தீபாவளிக்கு சாப்பிட்டாலும் இந்த திப்பிலி சாப்பிட்டீங்கன்னா இந்த திப்பிலி தீபாவளி மருந்துல இருக்கிறது திப்பிலி சாப்பிட்டீங்கன்னா வெயிட்டே கூடாதான் இல்லை போட்ட ரேட்டும் கரைஞ்சிடுமா அந்த மாதிரி ஸோ அதுதான் வந்து ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் பாட்டிமா வைத்தியம் ஓகே ஸோ இது வந்து ரொம்ப நேரம் வந்து வறுக்கணுமா இல்லை ஸ்மோக் கலர் சேஞ்ச் அவ்வளோதான் ஸோ இது அப்படியே ஸ்பூனாலே எடுத்து போட்டுடலாமா அப்படி அப்படி எடுத்து ஆல் ரைட் வால் மிளகு வால் மிளகு அதாவது டேல் பெப்பர் இங்க இருக்கு வால் மிளகு இது நார்மல் மிளகு இது வந்து வால் மிளகு பாருங்க இதுக்கு ஒரு வால் இருக்கு இது எவ்வளவு போட போறோம் just 1 ஸ்பூன் 1 ஸ்பூன் ஓகே இது போருமா சோ இது நிறைய டைம் எடுக்குமா இல்ல கம்மி டைம்ல எடுக்கும் பட் அத இது வெசல் வந்து ஹீட் ஆயிடுச்சுனால கொஞ்சம் சீக்கிரமா அதுதான் வந்து மண் சட்டி மண் சட்டியோட மகிமை என்னன்னா மண் சட்டி வந்து டைம் எடுக்கும் ஹீட் ஆக ஆனா ஒரு தடவை ஹீட் ஆயாச்சுன்னா அவ்வளவுதான் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் மாதிரி நல்ல ஹீட் அதில் அப்சர்வ் ஆகிடும் ஸோ ஈஸியாக வந்து எல்லாமே நல்லபடியாக குக் ஆகிடும் இந்த வால் மிளகு வந்து இட் ஹஸ் காட் லாட் ஆஃப் மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு வந்து இது வந்து எப்படின்னா இந்த வயிற்றுல ஏதாவது புண்ணு பூச்சி ஈச்சி எல்லாம் இருந்தால் அதை எல்லாம் வந்து அடிக்க அடிக்க எடுத்துடலாமா ஒன்று சூடாக ஸோ இது வந்து வால் மிளகு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் பெப்பர்
பெப்பர் பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம் எல்லாருக்குமே தெரியும் பெப்பர் சோ குட் ஃபார் ஹெல்த் அப்படினு கோல்டுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு பட் இந்த தீபாவளி லேகியத்துல இதையே ஆட் பண்றதுனா காலப்புறம் எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு புகை அந்த பட்டாசு எல்லாம் வெடிச்சு புகையெல்லாம் இதா இருக்கும் அதனால வெறும் வயிற்றுல இந்த இதெல்லாம் சாப்பிட்டா கோல்டு ஃபீவர் ஒண்ணும் வராது ஓகே தட்ஸ் வெரி அரைடிஸ் ரொம்ப பக்கத்துல போயிட்டேன் நல்ல ஸ்மெல் பியூட்டிஃபுல் மணம் போருமா ஓகே ஸோ லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ நம்ம வந்து இந்த வால் மிளகு பக்கத்திலேயே இந்த மிளகும் நல்லா பருத்திடு சுக்கு வந்து பவுடர் பண்ணுவோம் இப்போ இதை எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் பவுடர் பண்ணணும் ஓகே போருமா அடுத்தது அடுத்தது வந்து சுக்கை ஆட் பண்ணிக்கணும் வி ஹேவ் நாட் ஆட் அது அப்புறமா ஸோ அதை அதோட ஆட் பண்ண வேண்டாம் இதோட வேண்டாம் அவ்வளோதான் சுக்கு வந்து ஆல்ரெடி பொடியா தானே இருக்கு இருக்கு சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் இது வந்து பொடி பண்ணனும் இப்போ கொஞ்சம் வந்து காரட்டும் காரட்டும் அதுக்கு முன்னால இத எல்லாம் எடுத்துக்கலாம் ஓகே பனம் கருப்பட்டி கருப்பட்டி இல்ல வெல்லம் வேணா வெல்லத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் எது கிடைக்கிறது உங்களுக்கு வெல்லம் வந்து அயன் சத்து நிறைய இருக்கு அதே மாதிரி இதுலயும் நிறைய அயன் சத்து இருக்கு சோ இது 8 ஸ்பூன் பனம் கருப்பட்டி பனம் கருப்பட்டியை பொடி பண்ணி வச்சிருக்கிறது இது இப்படியே வாங்கவும் கிடைக்கும் இல்ல இது பண்ணி வாங்க கிடைக்கலன்னா வெள்ளத்தையும் பொடி பண்ணி போட்டுக்கலாம் ரவுண்ட் ரவுண்டா கிடைக்குமே திக்கா அத நம்ம பொடி பண்ணிக்கலாம் இடிச்சு நம்ம பொடி பண்ணிக்கலாம் சோ 8 ஸ்பூன் இந்த மாதிரி 8 ஸ்பூன் போடுறேன் அதே நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணின அதாவது ட்ரையா வறுத்த சட்டியிலேயே வந்து இத நம்ம பண்ணிக்கலாம் அது நல்ல ஹாட்டா தான் இருக்கு சோ 8 ஸ்பூன் 8 ஸ்பூன் போட்டாச்சு சூப்பர் ஓகே சோ இந்த பனம் கருப்பட்டியில என்ன பண்ணோம் இப்போ இதே இதுல வந்து ஒரு நம்ம எல்லா மெஷர் எடுக்கறோமோ அதே ஸ்பூன்ல ஒரு 4 ஸ்பூன் தண்ணி விடுறோம் ஓகே இதே ஸ்பூன்ல 4 ஸ்பூன் இப்போ ஃபர்ஸ்ட் விடுறோம் அது கறியறதுக்கு ஓ கறியறதுக்கு 1 2 3 4 போர்மா இல்ல 1 மோர் 5 கம்மியா ஓகே கரையணும் இப்போ கரைஞ்சு கொஞ்சம் பாகு பதம் வரத்துக்குள்ளேயும் அதை பொடி பண்ணி வச்சுக்கணும் ஓகே நல்லெண்ணெய் நெய் தேன் வந்து லாஸ்ட்ல விடணும் ஓகே இப்போ நம்ம அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணது நல்லா காஞ்சி போயிடுச்சு கூல் ஆயிருச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம் நீங்க இதுல இது பண்றதாலும் சரி இல்ல மிக்ஸில இதுலயும் சோ இதுலயும் வந்து டைம் யாருக்கு டைம் இருக்கோ இதுல நம்ம இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர்ல வந்து நம்ம நல்லா இடிச்சுக்கலாம் அப்படி டைம் இல்ல அப்படினா நம்ம மிக்ஸில கூட அரைச்சுக்கலாம் இப்போ நாங்க வந்து மிக்ஸில ஈஸியா அரைக்க போறோம் சோ நல்ல பாக ஆயாச்சு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்றேன் இப்போ 1 ஸ்பூன் நெய் ஜஸ்ட் அப்புறம் 4 ஸ்பூன் ஆட் பண்ணனும் எத்தனை நெய்யும் எத்தனை ஹனியும் ஆட் பண்றோமோ அத்தனை கத்துக்கு இட் வில் லாங் லாஸ்டிங் சுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் இந்த மாதிரி ஆட் பண்ணி கொஞ்சம் குடி போட்டுக்கோ ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அது சோ இது எதுக்கு ஃபில்டர் பண்ணனும் நைஸாக நைஸா இல்லனா கொஞ்சம் கரகரான இருந்ததுன்னா வந்து தொண்டையில எல்லாம் சிக்கிக்கும் நல்லா கரஞ்சாச்சு கருப்பட்டி வெல்லம் வந்து நல்லா கரஞ்சாச்சு இப்படி ஆனதுக்கு அப்புறம் அந்த பொடிச்சு வச்சது எடுத்துட்டேன் பொடிச்சு வச்சதை வந்து சோ அந்த பனங்கருப்பட்டியில 10 ஸ்பூன் பனங்கருப்பட்டியில ஒரு 4 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி அதை கொஞ்சம் ஹீட் பண்ணி நல்ல பாகு மாதிரி ஆனப்புறம் அதுல வந்து நம்ம சல்லடையில ஃபில்டர் பண்ணின அந்த பவுடர் எல்லாத்தையும் போட்டிருக்கோம் அண்ட் நடுவுல வந்து என்ன பண்ணனா ஒரு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு நல்லா ஒட்டாம இருக்கிறதுக்கு நல்லா கிளறிட்டேன்
இப்போ வந்து 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன் ஓகே கோல்ட் பிரஸ்ட் ஜிஞ்சர்லி ஆயில் ஜிஞ்சர்லி ஆயில் 4 டேபிள்ஸ்பூன் நெய்யும் போட்டு ஹனியும் டைஜஷனுக்கு கடைசியில இறக்கிறதுக்கு ஓகே ஹனி இப்போ நெக்ஸ்ட் என்ன போட போறோம் நெக்ஸ்ட் வந்து இது கொஞ்சம் ஆனதுக்கு அப்புறம் நான் 2-3 1 ஸ்பூன் நெய் ஆல்ரெடி போட்டாச்சு இன்னும் 3 ஸ்பூன் நெய் விடணும் ஓகே அது எப்போ இன்னும் நல்ல பபிள்ஸ் வர ஆரம்பிச்சாச்சு போறாது கெட்டியாகணும் இன்னும் கெட்டியாகணும் கெட்டியா ஓகே இப்போ இந்த கன்சிஸ்டன்சி மாதிரி இல்லாம போறாது நல்ல இன்னும் கெட்டியாகணும் கெட்டியா liquid ஆகாம ஒரு செமை liquid solid அப்புறம் நெய் விட்டுட்டு தேனை விட்டுனா அது solid ஆயிடும் ஓகே ஃபைன் The color is also changed per. Color வந்து கொஞ்சம் dark kind வருது. ஆமா. கலர் வந்து நல்ல ஒரு chocolate brown color ல இருந்து dark chocolate color மாதிரி ஆயிட்டு வருது. ஓகே. Now எல்லா all over bubbles வந்தாச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூனா நம்ம வந்து ghee ஆட் பண்ணலாம். இது வந்து நல்ல cow's ghee. Cow's ghee. Cow's ghee. கவுஸ் கீ கடிக்கலனா என்ன கீ கடிக்கிறது நிறைய பேர் வந்து வீகன்ஸ் இப்போ வேர்ல்ட் வைட் லாட் ஆஃப் வீகனிசம் வந்து பரவின் இருக்கு சோ லாட் ஆஃப் வீகன்ஸ் வந்து என்கிட்ட இதுக்கு சப்ஸ்டிட்யூட்டா என்ன யூஸ் பண்ணலாம் அப்படினு கேட்டானா அவங்க கிட்ட நான் என்ன சொல்லுவேன் தே கேன் யூஸ் ஆல்மண்ட் பட்டர் ஆல்மண்ட் பட்டர் இல்ல பீனட் பட்டர் கூட கிடைக்கிறது பீனட் பட்டர் அவ்வளவு இது இருக்கு இட் ஹேவ் எ பிட்டர் டேஸ்ட் ஓகே சோ ஆல்மண்ட் பட்டர் இஸ் ஓகே ஆல்மண்ட் பட்டர் இஸ் ஓகே குட் சோ வீகன்ஸ்க்கு ஒரு நல்ல சப்ஸ்டிட்யூட் சோ வீகன்ஸ் நீங்க கூட வீட்ல வந்து இந்த தீபாவளி மருந்து பண்ணலாம் ஓகே நெய்க்கு பதில ஆல்மண்ட் பட்டர் யூஸ் பண்ணலாம் அப்படினு என்னோட ஸ்பெஷலிஸ்ட் குக்கிங் ஸ்பெஷலிஸ்ட் அம்மா சொல்லியாச்சு ஓகே இல்ல ghee எண்ணெயில வெளியில லீவா இருக்கு சோ யூ see நல்லா திக் ஆயிட்டு வருது பாரு கொஞ்சம் எடுத்து எடுத்து பாரு நல்லா திக் ஆயிட்டு திக் ஆயிட்டு வருது இன்னொரு 2 minutes we'll add the honey add பண்ணதுக்கு அப்புறம் தேன் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நிறுத்தி வெச்சிரலாம் when it cools நல்லா கெட்டி ஆயிடும் ஓகே அது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் liquid semi liquid stateல இருந்தாலும் அந்த ஹீட்ல வந்து நல்லா கெட்டி ஆயிடும் எவ்வளவு நேரம் கூல் பண்ண விடணும் அது கூல் பண்றது நீங்க அப்படியே ஓவர் நைட் let it be there ஓவர் நைட் ஓகே மார்னிங் early morning தீபாவளி அன்னைக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் திங் குடிச்சதுக்கு அப்புறம் இதுதான் ஒரு ஊர்ல எல்லாரும் குடிச்சிருந்தா அவளுக்கு வந்து அன்னைக்கு முழுக்க வந்து என்ன வேணா சாப்பிட்டாலும் ப்ராப்ளம் வராது ஒண்ணும் வராது ப்ராப்ளம் கேஸ் ப்ராப்ளம் வராது அதுக்கப்புறம் வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வராது நல்லா பசி எடுக்கும் ஓ ஓகே சோ நல்லா சாப்பிட்டு ப்ராப்ளமும் வராம பசி எடுக்கும் பசி எடுக்கும் இந்த ப்ராப்ளம் ஏ பொங்கி போனும் வராது அண்ட் வெயிட்டும் குறையும் வெயிட்டும் கம்மியாகும் ஐ மீன்ஸ் இதா வெயிட் போடாது வெயிட் போடாது இவ்வளவு சாப்பிட்டு சூப்பர் இதுக்கு மேல வேற என்ன வேணும் தீபாவளி லேகியம் ஸ்மெல் வந்து வந்தாச்சு ஆல்மோஸ்ட் இப்போ அந்த மண்சட்டியில இந்த லேகியம் பண்ணினா அதோட முக்கியத்துவம் என்னது அதோட முக்கியத்துவம் என்னன்னா அடியில பிடிக்காது ஓகே ஃபர்ஸ்ட் திங் அதுக்கு அப்புறம் வந்து அதுல அந்த ரொம்ப ஹீட் பண்ணாம அதுல இருந்தாலே அது வந்து சாலிடிஃபை ஆயிக்கும் ஓகே இரண்டாவது வேற ஏதாவது ஹெல்த் பெனிஃபிட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னா யூ நோ இட் இஸ் எ போரஸ் திங் அதனால வந்து இந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வந்து இட் கேன் கெட் அப்சார்ப் பை தி சட்டி ஓகே ஃபைன் அதுக்கு வெட்டல மண்ணல பண்றது அவ்வளவு நல்லது உடம்புக்கு then with other metal illa the ghee oil ella potrukom illaya extra idella ad absorb panninidu okay todai what is this just me inga lege manin irukumbodhu inga danisha paatha nice fridge la endu chocolate ice cream chips danisha unakku you want the chips unakku first inda legiyam I know who else is going to eat this. Okay, so இதுல வந்து நெய் எல்லாம் வெளியில வந்தாச்சு. அந்த லேகியத்தோட அந்த விஷயங்கள் மட்டும் வந்து தனியா இருக்கு, உருண்டையா இருக்கு. So இந்த நெய் எல்லாம் என்ன ஆகும்? கொஞ்ச நேரானா அப்சார்ப் பண்ணிக்கும். இப்போ எல்லாத்தையும் வெளிய ஹல்வால எப்படி வருமோ அதே மாதிரி கலரினப்போ நெய் எல்லாம் வெளியில வந்துருக்கு. Okay. So ஹனியும் ஆட் பண்ணி கொஞ்சம் கூல் டவுன் ஆனா அந்த நெய் எல்லாம் அப்சார்ப் ஆயிக்கும். Okay. So last step ஆ? ஆமா. Last step you switch இத வந்து அடுப்பு வந்து நிறுத்திட்டு இப்போ வந்து
ஆயுர்வேதிக் கடை டப்பா செட்டி கடையில வந்து கிடைக்கும். நல்லா இதையும் போட்டு கிளறணுமா? நல்லா கிளறணும். இது தேன் தான் வந்து லாஸ்ட் ஸ்டெப். இந்த ஹனி தேன் வந்து விட்டாச்சுன்னா நல்லா இந்த மாதிரி கிளறி கிளறி கிளறி. இது வந்து எவ்வளவு நேரம் நம்ம வந்து இது கிளறி இருப்போம்? 15 to 20 minutes. இது இவ்வளவு நேரம் கிளறி preparation time total 30 minutes ஆயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணினோம் இந்த தீபாவளி மருந்துக்கு. இதே மாதிரிதான் எல்லா வீட்லயும் பண்ணுவாளா இல்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமா? இல்ல இல்ல, வீட்டுக்கு வீடு அது டிஃபரன்ஸ் ஆகும். இது வந்து நம்ம ட்ரெடிஷனல் பாலக்காடு சைடுல வந்து இப்படிதான் பண்ணுவோம். தஞ்சாவூர் சைடுல என்ன பண்ணுவோம்னா, சுக்குக்கு பதிலா இஞ்சியும் ஓமத்தையும் ஊற போடுவா. ஊற போட்டு அரைச்சிட்டு வெள்ளத்துல பாகு வச்சு அத போடுவா. அது வந்து இப்படி கெட்டியா இருக்காது, நல்லெண்ணெய் மட்டுமே விடுவா, நெய் விட மாட்டா. அப்புறம் வந்து திருநெல்வேலி சைடுல இன்னும் கொஞ்சம் கூட டிஃப்ரெண்டா இருக்கும். அவ வந்து எல்லா மருந்தையும் என்ன பண்ணுவான்னா, இடிச்சு முதலையே வச்சுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அங்கேயும் வெள்ளம் தான் போடுவா, கருப்பட்டி போட மாட்டா. இது வந்து டிப்பிக்கல் கோயம்புத்தூர் பால்காடு சைடுல கருப்பட்டி. சேர நாட்டுல வந்து கருப்பட்டி போட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த ஊர்ல வந்து இந்த பணம் வந்து நிறைய அதனால பணம் கருப்பட்டி எல்லாரும் போடுவா. திருநெல்வேலியில வேற, தஞ்சாவூர்ல வேற, பாலக்காடுல வேற, இன்னும் வேற எந்த ஊர்ல எல்லாம் பண்ணுவாரு? மதுரையில பண்ணுவா. அது வந்து அதுவும் ஒரு மாதிரி இஞ்சி போட்டுதான் பண்ணுவா. சுக்கு போட்டு பண்ண மாட்டேன். ஃப்ரெஷ் இஞ்சி என்ன பண்ணுவானா, நிறைய எடுத்து அதனோட சாறு எடுத்துக்குவா. இதை கூட போட மாட்டா, அதை அரைச்சு கூட போட மாட்டா. அதோட சாறு எடுத்து அதுல ஓமத்தை பொடி பண்ணி போட்டு, ஆனா அதுவும் வந்து என்னன்னா ரொம்ப நாள்லாம் நிக்காது. இது வந்து ஒரு வருஷம் வச்சாலும் கெட்டு போகும். ஒரு வருஷமா? ஒரு வருஷம். நோ வண்டர் நீ வந்து தீபாவளிக்கு நீ பண்ணி கொடுத்த லேகியத்தை வந்து ராகவ் சில நேரங்கள்ல நிறைய பண்ணி கொடுப்பேன் இல்லையா சம்டைம்ஸ். அது வந்து ஆல்மோஸ்ட் 6-7 months கூட ஒரு வருஷம் இது கெட்டு போகாது. ஏன்னா நம்ம வந்து நல்லா அதை பாகு வச்சு நல்லா இது பண்ணி ஹல்வா பதத்துக்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ மேக் அ நோட் பீப்புள், இந்த பர்டிகுலர் டிஷ் அதாவது இந்த தீபாவளி மருந்து இந்த ப்ராசஸ் படி, இவங்க சொன்ன ப்ராசஸ் படி பண்ணினா செஞ்சானா ஒழுங்காக செஞ்சானா 1 year அதாவது 12 months வரைக்கும் வந்து ஒழுங்கா இருக்கும். இது வந்து எங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணும்? கிளாஸ் பாட்டில் ஸ்டோர் பண்ணி வெளியிலே வைக்கலாம். 1 year வரும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும் கூட இல்லை. சூப்பர் ஆசம். ஸோ இந்த இதை பற்றி சொல்லும் போது எனக்கு என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா, சுவிட்சர்லாண்டில் வந்து வீட்டுக்கு வீடு அவங்க வந்து சீஸ் வேற வேற விதமாக பண்ணுவாங்களா? ஒரு ஒரு வீட்டுக்கு வந்து அந்த வீட்டோட பதிவு இருக்கும். அந்த மாதிரி இந்த தீபாவளி லேகியம் வந்து ஊருக்கு ஊரு சொல்லியிருக்காங்க. மேபி அந்த காலத்தில் வந்து வீட்டுக்கு வீடு கூட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கலாம். இது வந்து எங்கள் வீட்டு தீபாவளி லேகியம். நைட்டு ஃபுல்லாக இதுலேயே இந்த கல்ச்சட்டிலேயே வச்சுட்டு காலையில வந்து பார்த்தானா இது வந்து செமை லிக்விட்ல இல்லாம கெட்டி ஆயிடும். நல்லா கருப்பாயிடும், கருப்பா கண்ணுங்கிறேன்னு டார்க் சாக்லேட் மாதிரி ஆயிடும். அப்போ காலையில வந்து இவங்க வந்து ஒரு பாட்டில எடுத்து வைக்க போறாங்க. ஆனா நம்ம நேயர்களுக்காக இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆல்ரெடி ஒரு செட்டு செஞ்சு வச்சிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு இப்போ பாக்க போறோம். சூப்பரா இருக்கு. அதே மாதிரி ப்ரூஃப் ஆஃப் தி லேகியம் இஸ் இன் தி முழுங்கிங். ஈஸி முழுங்கிங். 1 year இது ஸ்பாயில் ஆகாமே இருக்கு. இந்த கிளாஸ் பண்ணினது இது ஃப்ரெஷ் ஆயிப்ப பண்ணினது எப்படி ஆயாச்சு ஆறி போ. சூப்பர் டேஸ்ட் தட் ஆல்சோ. இன்னைக்கு நம்ம பார்த்தது எங்க அம்மா ஸ்பெஷல் தீபாவளி மருந்து அதாவது தீபாவளி லேகியம். நம்ம வீட்லயே இவ்வளவு ஈஸியா ஆனா கொஞ்சம் பொறுமையோட நம்ம வந்து செஞ்சிருக்கோம் இன்னைக்கு. இதெல்லாம் வந்து பாரம்பரியமான வீட்டுல செஞ்சுட்டு வர மருந்து. ஆனா இப்ப வந்து நம்ம ஹசில் அண்ட் பசில் ரொம்ப பிஸியான லைஃப்ல வந்து இது யாருமே வீட்டுல செய்யறது இல்ல. நிறைய இடங்கள்ல வந்து இது அப்படியே நிறைய பேர் சாப்பிடவே மாட்டா, சாப்பிடறதும் இல்ல, இது செய்யறதும் இல்ல.
செய்யவும் தெரியாது. இப்போ எனக்கே வந்து எங்க அம்மா சொல்லி கொடுத்த அப்புறம் வந்து இதை ஒழுங்கா எப்படி செய்யணும் அப்படின்ட்டு நான் வந்து கத்துட்டு இருக்கேன். ஏன் மூலமா, அதாவது என்னோட பிரிட்டி ஹெல்தி வித் பிரீதாங்கிற ஒரு நிகழ்ச்சி மூலமா, ஐ ஹோப் தட் லாட் ஆஃப் யூ ஹாவ் லேர்ன்ட் ஹவு டு மேக் திஸ் தீபாவளி மருந்து. செய்யுங்க, டெஃபினட்டா செஞ்சு போட்டோ கிளிக் பண்ணுங்க. போட்டோ கிளிக் பண்ணது மட்டும் இல்லாம இன்ஸ்டாலையும் போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இன்ஸ்டால போஸ்ட் பண்ணின பிறகு என்னோட இன்ஸ்டா ஹேண்டில், அதாவது பிரீதா அண்டர்ஸ்கோர் ராகவ்ல வந்து பிளீஸ் டேக் பண்ணுங்க. ஓகே, சோ திஸ் இஸ் பிரீதா அண்ட் பிரீதா ஸ்பெஷல் கெஸ்ட், அதாவது என்னோட அம்மா, சைனிங் ஆஃப் இன் பிரிட்டி ஹெல்தி வித் பிரீதா.